ஸ்பெக்ட்ரம் தற்போது இந்திய மக்களை அதிர வைக்கும் மந்திர சொல். ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீட்டில் இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மாபெரும் ஊழல் நடைபெற்றுள்ளதாக இந்திய தணிக்கை துறை தெரிவித்துள்ளது. இன்று இந்தியாவில் படித்தவர் முதல் பாமரர் வரை அனைவரும் ஸ்பெக்ட்ரம் என்ற சொல்லை உபயோகித்து வருகின்றனர். 2008 செல்போனிற்காக 2G ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீடு நடைபெற்றது. இந்த ஒதுக்கீட்டில் சுமார் ₹1,76,000 crore அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக இந்திய தணிக்கை துறை சமீபத்தில் தெரிவித்தது. இன்று தமது சட்டைப்பைக்குள் திணித்து வைக்கப்பட்டுள்ள செல்போனிலிருந்து நாம் அனைவரும் பயன்படுத்தும் தொலைக்காட்சி இணையதளம் வரை அனைத்தும் இயங்குவது இந்த அலைவரிசையில்தான். நிலத்தின் வளம் எப்படி இயற்கையின் கொடையோ, அதேபோன்று வளிமண்டலத்தில் படர்ந்திருக்கும் மின்காந்த அலைவரிசையும் இயற்கையின் கொடையே. ஊசி முதல் ஊர்தி வரை, கடுகு முதல் கலர் டிவி வரை உற்பத்தி செய்யும் பொருட்களை மக்களிடம் கொண்டு செல்ல விளம்பரங்கள் தேவை. இந்த விளம்பரங்களை ஊடகங்கள் மூலம் வெளிப்படுத்துவதற்கு காரணம் இந்த அலைவரிசைகளே. சென்ற தலைமுறையினருக்கு தொலைக்காட்சி வானொலி என்றால், இந்த தலைமுறையினருக்கு செல்போன் இன்டர்நெட். ஒரு சந்தையை எளிதில் தடையில்லாமல் அணுகுவதற்கான பாதைதான் இந்த அலைவரிசை. இந்த பாதையை யார், எப்படி, எந்த விதத்தில், எந்த அளவிற்கு பயன்படுத்துவது என்பதை அந்தந்த நாடுகளின் அரசுக்கே உரியது. செல்போன் சேவைக்கு என்று ஒதுக்கப்பட்டுள்ள அலைவரிசைகளில் குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில்தான் நிறுவனங்கள் இயங்கி சேவை செய்ய முடியும் என்று இருக்கும்போது, இந்த அடிப்படையில் எந்த எந்த நிறுவனங்கள் சேவை அளிக்கலாம் என்பதை மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் முறையான டெண்டர் கோரி ஏலம் விட்டிருந்தால், நம் நாட்டிற்கு சுமார் 1,76,000 crore வருவாய் கிடைத்திருக்கும். அந்த வருவாய் நாட்டிற்கு கிடைக்காமல் செய்யப்பட்டுள்ளது என்பதுதான் மத்திய தணிக்கை துறையினரின் அறிக்கை வைக்கும் குற்றச்சாட்டு. செல்போனிற்கான 2G அலைவரிசை 2001 நிர்ணயிக்கப்பட்ட அதே விலைக்கே 7 கழித்து 2008 சேவை தொடங்குவதற்காக புதிய லைசன்ஸ் விற்கப்பட்டுள்ளது. அதுவும் முறையான டெண்டர் இல்லாமல். முதலில் வருபவர்களுக்கு முதலில் அனுமதி என்ற அடிப்படையில் அதிகாலை 5 ஒப்பந்தங்களை ஏற்று குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னர் பேரத்தை முடித்துள்ளனர். ஒப்பந்தத்தை வென்றுள்ள 9 நிறுவனங்களில் ஸ்வான், யூனிடெக் உள்ளிட்ட பல நிறுவனங்களுக்கு செல்போன் சேவையில் எந்த முன் அனுபவமும் இல்லை என்பது அனைவரும் அறிந்ததே. 13 மண்டலங்களுக்கான உரிமையை ₹1,537 crore வாங்கிய ஸ்வான் நிறுவனம் அதே வெறுமன கைமாற்றி ₹4,200 crore கொள்ளை லாபம் சம்பாதித்துள்ளது. 22 மண்டலங்களை ₹1,658 crore பெற்ற யூனிடெக் நிறுவனம் தனது 60% பங்குகளை ₹6,100 crore விற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஊழல் நடந்துள்ளது என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் முன்னாள் அமைச்சர் ஆ. ராசா என்பதில் மட்டும் சூட்சுமம் உள்ளது. அவுட்லுக் பத்திரிகை கணக்கெடுப்பு ஒன்றின்படி 1992 2009 வரை இந்தியாவில் நடைபெற்றுள்ள மொத்த ஊழலின் மதிப்பு ₹73,00,000 crore. இந்த ஆண்டு இந்திய பட்ஜெட் பற்றாக்குறைக்கான அதிகாரப்பூர்வ கடன் ₹3,45,000 crore தான் என்றால், இந்த ஊழல் பணத்தை கொண்டு எத்தனை ஆண்டுகளுக்கு பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட் போட்டிருக்க முடியும் என்று புள்ளியியல் வல்லுநர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியான ₹53,00,000 crore விட 27% இது அதிகமாகும். ஸ்பெக்ட்ரம் என்பது பௌதிகமாக கண்டுணர முடியாத வளம். ஆனால் நாம் பௌதிகமாக கண்டுணர்வதோடு நமது வாழ்க்கையின் ஜீவாதாரமான நீர்வளத்தை பட்டா போட்டு கொடுத்துவிட்ட ஒரு நாட்டில் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் வருமான இழப்பு ஏற்படுத்தினார் என்று வேறு வழியின்றி தணிக்கை அறிக்கை வெளிவந்த பிறகு உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பலமுறை தனது கண்டனத்தை மத்திய அரசுக்கு தெரிவித்ததன் பின்னர், தகவல் தொழில்நுட்பத்துறையில் அமைச்சராக இருந்த
ஆ ராசா பதவி விலகி இருப்பது இந்திய அரசியலின் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு ஊழியர் ரூபாய் 500 பெற்றதாக கைது செய்யப்படும் இந்த நாட்டில் இதுபோன்ற இமாலய ஊழல் குறித்து அரசு ஏன் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது? இந்திய ஜனநாயகத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை அவநம்பிக்கையாகாமல் இருக்க ஒரு ராசாவை தள்ளிவிட்டு விட்டு மற்றவர்கள் தப்பிக்க விடாமல் சட்டப்படி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்திய மக்களாகிய ஒவ்வொருவரின் எதிர்பார்ப்பாகும்.